வணக்கம் தமிழ் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது PS5 ரீஸ்டாக், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். PS5 ரீஸ்டாக், இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ இந்த PS5 ரீஸ்டாக் ஆகும், எப்போ இந்தியாவுக்கு இந்த ப்ரீ ஆர்டர் வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, May 17, 2021 PS5 ரீஸ்டாக் ஆகுது. ஸோ அதுக்காக ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுது May 17. நீங்கள் May 17 புக் பண்ணிங்கன்னா அதோடய டெலிவரி டேட் இன்னும் அவங்க சொல்லலை. மேபி இந்த லாக்டவுன் முடிஞ்சு 24 அப்புறம், அதுக்கப்புறம் தான் டெலிவரி டேட் மோஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரீ ஆர்டர் May 17 ஸ்டார்ட் ஆகுது. இது சோனி சென்டரில் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் க்ரோமா அண்ட் ரிலையன்ஸ் டிஜிட்டல், இது நாலுத்துலேயும் வரும்னு நினைக்கிறேன். அது மோஸ்ட்டாக அப்படி தான் சொல்கிறாங்க, அதுலேயும் வரும் தான். பட் அவங்க நாலு பேர் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. பட் சோனியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க May 17 ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அண்ட் இதில் வந்து வெறும் PS5 டிஸ்க் வெர்ஷன் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது, டிஜிட்டல் வெர்ஷன் ரிலீஸ் ஆகலை. ஸோ டிஸ்க் வெர்ஷனோட ப்ரைஸ் வந்து 49,990 ருபீஸ், அண்ட் டிஜிட்டல் வெர்ஷன் 40,000 ருபீஸ். பட் அது ரிலீஸ் ஆகலை, வெறும் டிஸ்க் வெர்ஷன் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. இது May 17, 12 PM தான் இந்த ப்ரீ புக் ஸ்டார்ட் ஆகுது, அதை மத்தியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. சில பேர் PS5 வாங்குறதுல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா சில சென்டர்ஸில் போய் கேட்டாக்கா அவங்க, நீங்கள் வெறும் PS5 கன்சோல் வாங்க முடியாது, பண்டில் தான் வாங்க முடியும். PS5 கன்சோல் ப்ளஸ் ஒரு 2 or 3 கேம்ஸ், அது கூட சேர்த்து தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. பட் இது உண்மையான தெரில, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி வாங்கும் போது ஆக்சுவலாக பாக்ஸோடு வரும்போது வெறும் கேம் கன்சோல் மட்டும்தான் வருது, கேம்ஸ் எதுவுமே வரல. ஸோ ஒன்லி கன்சோல் தான் 49,990 ருபீஸ். அண்ட் கேம்ஸ் ஆட் பண்ணி பண்டிலோட வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. உங்களை வாங்க வைக்கிறதுக்காக சில பேர் அது பண்ணால் பண்ணலாம், பட் மேபி தெரில, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கு. அண்ட் நீங்கள் PS5 வாங்க போகிறீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த சோனி சென்டரில் போய் சில பேர்கிட்ட காண்டாக்ட் வச்சுக்கோங்க. இப்போ லாக்டவுன்றது போக முடியாது, இருந்தாலும் நீங்கள் எப்படியாச்சும் கால் பண்ணியாவது காண்டாக்டில் இருக்க பாருங்கள். ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் எல்லோரும் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா கன்ஃபார்ம் அது காம்படிஷன் செம்ம அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு சென்டரில் எப்படியும் 1,000 bookings வந்தால் கூட அதில் 100 பேர் கிடைக்கிற மாதிரி தான் கிடைக்கும். ஸோ யார் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. இந்த வாட்டி எல்லோரும் நிறைய பேர் புக் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், எல்லோரும் பார்த்து புக் பண்ணுங்கள், கிடைச்சா லக்கி தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை, சீ யூ.